யாழ்ப்பாணத்தில் ஏற்படும் மாற்றம் படையெடுக்கும் புலம்பெயர் முதலீட்டாளர்கள். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 1500 வரையான மாமரங்களை உருவாக்கி உள்ளூர் விவசாயிகள் பலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை வெளிநாட்டு முதலீட்டாளர் ஒருவர் வழங்கியிருக்கிறார். கவனிப்பார் அற்று கிடக்கும் நிலங்களை கொள்வனவு செய்து அல்லது குத்தகைக்கு எடுத்து துப்பரவு செய்து அதில் பயன் தரும் மரம் செடி கொடிகளை நட்டு 50 வரையான விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கும் இந்த முதலீட்டாளரின் பெயர் ஜஸ்டின் குமார். தாயகத்தைச் சேர்ந்தவர். அவர் புலம்பெயர்ந்து வெளிநாடொன்றில் வசிக்கிறார். இவரின் மற்றொரு புதிய முயற்சியாக மஞ்சளை பயிரிட்டு அதிலும் வெற்றி கண்டிருக்கிறார். மஞ்சளை ஏற்றுமதி செய்வதன் மூலம் அதிக லாபம் கிடைக்கிறது என்கிறார் அவர். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதிகம் கிராக்கியுள்ள பயிரினங்களை பயிரிட்டு தாயக விவசாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது இவரின் நோக்கமாகும். வெளிநாடுகளில் அதிகம் பிரபலமான டாம்ஜேசி எனும் பழங்களே இவரது தோட்டங்களில் பயிரிடப்படுகிறது. ஒவ்வொரு மாம்பழமும் 500 கிராம் தொடக்கம் 600 கிராம் வரையான இடையினை கொண்டுள்ளவை. மாம்பழ ஜூஸ் தயாரிப்பதற்கு அதிகம் பயன்படுத்தப்படுவதும் இந்த வகையான மாம்பழங்கள் தான். உள்ளூரில் இருக்கும் மேனிய விவசாயிகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டு முயற்சியாக செயல்படுவது இவரின் இன்னும் ஒரு நோக்கம். அதன்படி இவரிடமிருந்து மாமர செடிகளையோ மஞ்சளையோ நீங்கள் கொள்வனவு செய்து பயிரிட முடியும். மேலும் வெளிநாடுகளில் கடைபிடிக்கப்படும் சிறந்த விவசாய பயிற்சிகளையும் இவர்கள் வழங்குகின்றனர். யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ ஏக்கர் காணிகள் கவனிப்பார் இல்லாமல் காடும் வீடுமாக காட்சி அளிக்கின்றது. அதேவேளை ஜஸ்டின் குமார் போன்ற முதலீட்டாளர்கள் விவசாயத்துக்கு காணிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரோடு தொடர்பு கொண்டு உங்கள் காணிகளை குத்தகைக்கு விடவும் வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.